திமுகவை எதிர்ப்பார், காங்கிரஸை எதிர்ப்பார், இந்தியா கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பார். நீட்டு தேவையில்லை அப்படின்னு புதியதாக கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுகிறார். அவருடைய கருத்து சொல்கிறார். உடனே பாருங்கள், உலக மகா கண்டுபிடிப்பு தங்க மகனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, திமுக வழியிலும் காங்கிரஸ் வழியிலும் அவர் செல்லுகிறார். இது எவ்வளோ பெரிய அபத்தம்! இது ஏதாவது அரசியல் கட்சி தலைவர் இப்படிலாம் அநாகரிகமாக பேச முடியுமா? ஆகையால் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது எந்த அரசியல் தலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை திணிக்க மாட்டார்கள். கற்பனையின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து அரசியல் பேசி வருகிறார். நிஜத்துக்கு வரமாட்டார் அவர். இப்போது லண்டன் போகிறாருன்ட்டு பின் லேடன்லேருந்து எல்லோரும் அதிர்ந்திருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ட்ரம்ப் எல்லாம் கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே ஒருத்தர் போட்டிக்கு வராருன்னு. இப்போ காலையில் கேள்விப்பட்டோம், லண்டன் பிரதமராக இருக்கிற ரிஷி சுனக் அவரும் இப்போது ரொம்ப யோசனையில் இருக்காராம், என்னடா இவர் வேறு வராரு போட்டிக்கு அப்படின்னு. அதனால் அவருடைய அரசியல் அவ்வளவு தான். ஆகையால் தங்க மகன் இனிமேல் இப்படிப்பட்ட விமர்சனங்களை நிறுத்த வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். 720 மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி பெறலாம். ஒருத்தன் 719 பெறுறான். இந்த புரட்சி எங்கிருந்து வெடிச்சது? என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேர்வு நடத்தும் பொழுது 719 எப்படி போட்ட மாணவர்கள் மாணவிகள் கேட்டதுக்கு தான் முதல் முதல் மகாராஷ்டிராவில் போராட்டம் வெடிச்சது. 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, இரட்டைப்படையில் தான் வரணும். இது எப்படி ஒற்றைப்படையில் வந்து கேட்ட உடனே அழகாக சமாளித்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கிரேஸ் மார்க்கு போட்டோம், கருணை அடி. உனக்கு எங்கே அதிகாரம் இருக்குது? உச்ச நீதிமன்றம் தான் கேட்டுச்சு. உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எந்த சட்டத்தில் கிரேஸ் மார்க் போடலான் இருக்கு? ஏதாவது இருந்தால் காட்டு நீ அப்படின்னாங்க. உடனே அந்த சேர்மேன் மேலே பழியை போட்டு என்டிஏ தலைவர்கள் தூக்கி கடாசிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அவர் வேறு துறைக்கு மாற்றிட்டான்ட்டாங்க. இதுதான் மோடியோடைய ஆட்சி. உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு எதிராக, நேர்மை இல்லாத ஆட்சி இந்தியாவில் கூட்டணி ஆட்சியாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நாட்கள் எண்ணப்படுகின்றன. சந்திரபாபு நாயுடு வேறு காலையில் போய் உட்காண்டார் பட்டியலோடு. 2-3 நாளில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்தது நிதிஷ்குமார் தயாராக இருக்காரு. ஆகையால் இந்த ஆட்சி வந்து ஒரு நாளும் கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான். ஆகையால் தான் தேசத்துடைய, இந்திய நாட்டுடைய மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 400 இல்லை, மோடி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி, உனக்கு மெஜாரிட்டி வராது. தொடர்ந்து பழைய கனவுலேயே இருக்கார் அண்ணாமலை. எல்லாரையும் மிரட்டி இடி அனுப்பலாம், சிபிஐ அனுப்பலாம், ஐடி அனுப்பலாம். எவ்வளோ காலம் நீ மிரட்டி அனுப்புவேன்? சரி, நீ மிரட்டி அனுப்புனீங்க, என்ன ஆச்சு? இப்போ எல்லாரும் பெயிலில் வராங்களா? இப்போ உன்ன அமைதியாக இருப்பாங்களா? பொது வழக்கிலேருந்து விலகிடுவாங்களா? ஆகையில் இப்படிப்பட்ட அநாகரிக அரசியலை தமிழ்நாட்டு தலைவர்கள், பாஜக தலைவர்கள் விட வேண்டும்.